கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் 2 பாகம் 1 பக்கம் 31 தலைப்பு இஸ்ரவேலர்கள் லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள். ஆசரிப்பு கூடாரம் அதன் பணிமுட்டுக்கள் ஆகியவற்றையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதில் பங்கு கொண்டவர்களை பற்றியும் அவர்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஜனம் பல இடங்களில் கிறிஸ்தவ சபைக்கு நிழலாக இருக்கின்றது. உதாரணமாக அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி வரும் காரியமானது தேவனுடைய பிள்ளைகள் அவரது அழைப்பை கேட்டு இவ்வுலக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனை சேவிப்பதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நிழலாக இருக்கின்றது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ள பலவித கடினமான தடைகளை கடந்து மேற்கொண்ட வனாந்தர பிரயாணமானது என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நோக்கி போகக்கூடிய இவ்வுலகத்தின் கடினமான வாழ்க்கைக்கு நிழலாக உள்ளது. நிழலான கானான் எவ்விதமாக உண்மையாகவே தூரமாக இல்லையோ அதே போல் பொருளாக இருக்கும் கானான் தேவனை உண்மையாக விசுவாசித்து நடப்பவர்களுக்கு வெகு அருகில் இருப்பதாக நாம் அறியலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் திரளான நன்மைகளை கொடுத்திருந்த போதிலும் அவர்களின் விசுவாச குறைவினாலேயே சீனாய் வனாந்திர பிரயாணத்தில் கிடைக்காததை தேடினர். அதே போல் இப்பொழுதும் அநேகர் அவிசுவாசத்தினால் அலையக்கூடியவர்களாகவும் கானானை அடைய முடியாதவர்களாகவும் தவிக்கின்றார்கள். ஆகவே மாம்ச இஸ்ரேலர்கள் இவ்வாறு பல்வேறு வகையில் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நிழலாக இருந்த போதிலும் ஆசரிப்பு கூடாரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்திற்கு நிழலாக இருப்பதாக நாம் அறிகிறோம். இங்கே அந்த இஸ்ரேலர்கள் கேள்விக்கு இடமில்லாமல் இவ்வுலகத்தின் முழு மனுக்குலத்திற்கும் நிழலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாத்திரமே செய்யப்பட போகிற பாவ நிவாரண பலி, பலி பிரகாரம் போன்றவை வரப்போகிற நாளிலே இவ்வுலகத்திற்காக செய்யப்படும் மேலான பலிகளுக்கு நிழலாக இருக்கின்றது. ஏனெனில் வேதத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம், நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2:2, எபிரேயர் 9:23. சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்ரேலர்கள் ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் பலிகள் எல்லாமே ஒரு நிழல்தான். இஸ்ரேலர்களுடன் இஸ்ரேலர்களுக்காக மாதிரியாக செய்யப்பட்டதானது கிறிஸ்துவின் முதல் வருகையில் மேலான நிழலில் அதிக அளவில் நிகழ்த்தப்பட்டன. பின்பு வந்த உண்மைக்கு இவை நிழலாக இருந்தன. இஸ்ரேலர்கள் உலகத்திற்கு நிழலாக இருந்ததால் லேவியர்கள் விசுவாச குடும்பத்தார் அல்லது கிறிஸ்து இயேசு மற்றும் அவரது ஈடுபலியில் விசுவாசமுள்ள விசுவாசிகளுக்கு நிழலாய் இருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனை தங்களுக்கு தலையாக கொண்டிருந்த ஆசாரியர்கள் தங்களுக்கு தலையாகவும் பிரதான ஆசாரியனாகவும் கொண்டிருக்கக்கூடிய சிறுமந்தையாகிய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாருக்கு நிழலாக இருக்கிறார்கள். இந்த ஆசாரிய கூட்டத்தாரே இக்கால பலிகளுக்கு பின் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கிறிஸ்துவோடு கூட இவ்வுலகத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 5:10. இப்படியாக பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரோனின் முறைமையின் பிரகாரமான ஒரு ஆசாரியனாக இல்லாமல் விசேஷமான பணிக்கான பிரதான ஆசாரியராக இருக்கின்றார் என்று அறிகிறோம். எபிரேயர் 3:1, 4:14. ஆரோனின் ஆசாரிய ஊதியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடைந்த சிறுமையையும் உபத்திரவங்களையும் நிழலாக காண்பிக்கின்றது. மெல்கிசேதேக் கிறிஸ்துவுக்கு நிழலாக ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்தது போல்
இயேசு கிறிஸ்துவும் ராஜாவும் ஆசாரியனுமாக இருப்பார். ஆனால் ஆசாரியர்கள் கிறிஸ்துவின் அங்கங்களாக இருக்கக்கூடிய ராஜரீக ஆசாரியர்கள் தலையோடு சேர்ந்து ஆளுகையை ஆரம்பிக்கும் முன் அவரோடு கூட பாடுபட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:12. இது குறித்து நாம் விரைவில் பார்க்க போகின்றோம். பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவர்கள் மத்தியில் பேசும்போது ஆரோனுக்குரிய ஆசாரியர்கள் யாருக்கு ஒப்பாக உள்ளனர் என்பதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 1:2, 2:5-9 என்று சொல்லுகின்றார். இவர்கள் எல்லாரும் சத்தியத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தெய்வீகத்தன்மை தெரிந்த அறிஞர்களாகவும் போதகர்களாகவும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய பங்காக தன்னைத்தானே ஒவ்வொருவரும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரோடு கூட பாடுபட்டால் மாத்திரமே அப்படி ஆகும். ரோமர் 8:17. இந்த ஆசாரியர்களின் சிறுமந்தையின் தலை அல்லது பிரதான ஆசாரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலர்களால் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒன்றை குறிப்பிடுவோம். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. ஆசாரியத்துவ நிழலை நாம் பரிசீலிக்க கடந்து செல்லும் போது நாம் ஒரு காரியத்தை கவனிக்கின்றோம். லேவி கோத்திரத்தார், அதாவது இவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு முன் அடையாளமானவர்கள். ஆசாரியர்களை பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்பிருந்தே இந்த லேவி கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அதே போல அதனுடைய பொருளாக பார்க்கும்போது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்துடன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஞானஸ்தானத்தில் லூக்கா 3:22, அப்போஸ்தலர் 10:38. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகள் அதற்கு முன்பிருந்தே இருந்து வருகிறார்கள். உதாரணமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததினால் நீதிமானாக கருதப்பட்டான். ரோமர் 4:2-3. இந்த நிழலான காரியங்கள் ஆபிரகாம் காலத்தில் நடவாமல் இருந்த போதிலும் லேவியர்களால் நிழலாக காட்டப்பட்ட விசுவாச குடும்பத்தாரில் ஆபிரகாமும் ஒருவராக கருதப்படுகின்றார். ஆனால் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரில் ஒருவர் கூட தலைமை அல்லது பிரதான ஆசாரியர் முதலில் நியமிக்கப்படும் வரை தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதிலிருந்துதான் இந்த சுவிசேஷ யுகத்தின் உடன் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இப்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் தங்களை தாங்களே முழுமையான பலிகளாக மரண பரியந்தம் ஒப்பு கொடுப்பதினாலேயே தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருந்து இந்த பூமியின் முழு மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்க கூடியவர்களாக தேவனுடைய கருவிகளாக உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். ஆசாரிய கூட்டம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆசாரியர்களை பணிக்காக நியமிக்கும் முன் முதலில் பிரதான ஆசாரியனை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தது போன்று பிரதான ஆசாரியராக தலைவரும் முன்னோடியுமான இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆதலால் மனசாட்சி காலத்தார் தீர்க்கதரிசிகள் எவரும் சிறுமந்தை ராஜரீக ஆசாரிய வகுப்பு மற்றும் மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்பனவற்றில் பங்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இவர்கள் தேவனின் ஊழியக்காரர்கள் போன்று வெகுவாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற போதிலும் அவர்களுடைய ஊழியம் ஆசாரியர்களின் ஊழியத்தின் உயர்வை போன்றதல்ல. அவர்களது கனமும் அவ்வளவு உயர்ந்ததல்ல. லேவியரில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது போல் அவர்களது வருங்காலத்திய வேலையும் மதிப்பும் வெளிப்படையாகவே உயர்ந்ததாக இருக்கும். ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வழியானது, அதாவது சாகாமை, கிறிஸ்து வரும் வரைக்கும் திறந்து வைக்கப்படவில்லை.
அவ்வழியில் முதலில் நடந்தவர் அவரே. அவர் ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. விசுவாசிகள் அதாவது லேவியர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் இவ்வுலக ஜனங்களும் இஸ்ரேலர்களின் பாளையம் காண்பிப்பது போல அதே ஜீவனை 1000 வருட அரசாட்சியில் பெற்றாலும் பிரதான ஆசாரியனை பின்பற்றி மேற்கொண்டு மாம்ச இச்சைகளை பலியிட்டு மகிமை கனம் சாவாமையை நாடும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆசாரியர்கள் மட்டும் சாவாமை எனும் ஜீவிதத்தை தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த அழியாமையானது முதலாவதாக யெகோவா தேவனுக்கு மாத்திரமே இருந்தது. பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலில் அருளப்பட்டது. யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாடு என்ற புத்தகத்தில் உள்ள 10 மற்றும் 11 அத்தியாயங்களை பார்க்கவும் அபிஷேகம் செய்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தேவனுடைய பணிக்காக நியமிக்கப்படும் பொருட்டு அபிஷேகம் செய்யப்பட்டனர். ஆசாரியர்களை அவ்விதமாக அபிஷேகம் செய்வதற்கு பரிசுத்த அபிஷேக தைலம் எனும் வினோதமான ஒரு வகை எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. வேறு யாரும் இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ளவோ செய்யவோ கூடாது. இந்த தைலம் அல்லது எண்ணெயானது பரிசுத்த ஆவிக்கு நிழலாக இருக்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியால்தான் நாம் உண்மையான ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு முத்திரையாக குத்தப்பட்டிருக்கின்றோம். தங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பவர்களாகிய ஆசாரியர்கள் மாத்திரமே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரதான ஆசாரியருக்கு நிழலாக இருக்கும் ஆரோன் தலை மற்றும் சரீர அங்கங்கள் அடங்கிய சபையான இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தினார். மற்றவர்களைப் போல பாவ மனிதனாக இருந்ததினால் அல்ல, அவர் சுத்திகரிக்கப்பட்ட நிஜமான பாவம் அறியாத இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கழுவப்பட வேண்டியவராக இருந்தார். அவரது திருச்சபை அவரது விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினாலும் சுத்திகரிக்கப்பட்டது. எபேசியர் 5:26. ஆரோன் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட பின் மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்களினால் உடுத்தப்பட்டு பின்பு கடைசியாக அவரது தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இந்த வஸ்திரங்களில் ஒவ்வொரு பகுதியும் மகா பெரிய இரட்சகரின் தலை மற்றும் சரீரத்தின் தன்மைகளையும் வல்லமைகளையும் காண்பிக்க கூடியதாக உள்ளது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாகவும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் காலங்களின் நிறைவேறல்களை காண்பிப்பவைகளாகவும் அவைகள் இருக்கின்றன. நிழலான மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரங்களில் பிரதான ஆசாரியன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. யாத்ராகமம் 28:4. வெள்ளை பஞ்சு நூலால் ஆன உள்சட்டை பிரதான ஆசாரியனின் பரிசுத்தத்தையும் விசித்திர வேலைப்பாடு கிருபையின் கிரியைகளில் உள்ள சுத்த நற்குணத்தையும் காண்பிக்கின்றது. வெள்ளை பஞ்சு நூலால் பட்டையாக முன்தலையை சுற்றி அணியப்பட்ட பாகையானது நீதிக்கு நிழலாக உள்ளது. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பில் கட்டப்பட்டிருக்கும். பிரதான ஆசாரியர் யெகோவாவின் நோக்கங்கள் நிறைவேற முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதை இது அறிவிக்கிறது. இந்த பொன் கிரீடமானது கிறிஸ்துவின் ராஜரீகத்தை குறிக்கிறது. இளநீல நாடாவினால் கட்டப்படுதலானது இந்த ராஜரீகமான காரியம் கிறிஸ்துவுக்கு நீதியாக அவருடையதாக இருப்பதை குறிக்கின்றது. இவ்வாறாக அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்பதற்கு ஒப்பாக இருக்கின்றது. சகரியா 6:13. 110:4. எபிரேயர் 7:17. பஞ்சுநூலால் ஆன இடைக்கச்சையானது நீதிமானாக்கப்பட்ட ஊழியக்காரனை குறிக்கும். பஞ்சுநூல் நீதி, இடைக்கச்சை சேவை மனப்பான்மை.
நீல நிறமாக இருக்கும் வேலங்கியானது அவரது விசுவாசத்தை காண்பிக்கின்றது. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் பொன்மணிகளும் மாதுளம் பழங்களும் தொங்கவிடப்பட்டிருக்கும். இந்த மாதுளம் பழமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கனியாக உள்ளது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியானது இழந்து போன ஜீவியத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கனியை தந்ததை காண்பிக்கின்றது. பொன்மணிகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையும் அலங்காரமுமான நிலையில் இருக்கும் பொழுது மணிகள் இஸ்ரேலர்களுக்கு அறிவித்தது போன்று உலக ஜனங்கள் உட்பட எல்லோருக்கும் அவருடைய ஈடுபலியின் முக்கியத்துவத்தை அறிவிக்கப்படுதலை குறிக்கின்றது. இதன் சம்பந்தமாகத்தான் கனியும் மணியும் ஒன்றன் அருகே ஒன்றாக தொங்கவிடப்பட்டன. ஏபோத்து இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் மற்றும் பொன் நூலாலும் நேர்த்தியாயும் அழகாயும் நெசவு செய்யப்பட்ட துணியினால் விசித்திர வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. இது இரண்டு பாகங்களாக ஒன்று முன்புறமாகவும் மற்றொன்று பின்புறமாகவும் தொங்கவிடப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் இரு பொன் கொக்கிகளினால் இரு பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தன. இந்த ஏபோத்து இரண்டு பெரிய உடன்படிக்கைகளை நிழலாக காண்பிக்கின்றது. அதாவது ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏபோத்தின் முன்பாகமும் புதிய உடன்படிக்கையை ஏபோத்தின் பின்பாகமும் காண்பிக்கின்றது. இவ்வாறாக ஏபோத்தின் உடன்படிக்கைகளாக நம்முடைய பிரதான ஆசாரியரை சார்ந்து இருப்பது போல் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளை தாங்காமல் இருந்தாலோ அவற்றின் விதிமுறைகளை செயல்படுத்தாமல் இருந்தாலோ அவைகள் கீழே விழ நேரிடும். ஆனாலும் அவ்விரு பாகங்கள் கீழே விடாதபடி தெய்வீக வல்லமை எனும் பொன் கொக்கிகளினால் இறுக்கமாக கட்டப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாது விசித்திரமான இடைக்கச்சையினாலேயும் சுற்றி கட்டப்பட்டிருக்கும். இந்த கச்சையும் ஏகோத்து செய்யப்பட்ட அதே விதமான பொருளினாலேதான் செய்யப்பட்டிருக்கும். இப்பாடத்தின் தொடர்ச்சியாக வரும் துணை தலைப்புகளின் விளக்கங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் இரண்டாம் பாகத்தில் காணலாம்.